வந்து மீடியம் லெவல் செக்யூரிட்டி வச்சு நம்ம ட்ரை பண்ணி பார்த்தோம், ஒர்க் ஆச்சு இல்லையா. பட் இப்போ இதுவே வந்து ஹை லெவலுக்கு போச்சுன்னா நம்ம அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போது நான் வந்து டிடபிள்யூ செக்யூரிட்டி ஒர்க் பண்ணுறேன். ஓகே, எனக்கு தெரிஞ்சு பர்ப்ஸ் வந்து ஆனில் இருக்காங்களா, அப்படி வருது. நான் இதை ஆஃப் பண்ணுறேன். ஸோ எனக்கு வந்து நான் நார்மலாக ப்ரௌஸ் பண்ணுற மாதிரி ப்ரௌஸ் பண்ணலாம். ஹைக்கு போயிட்டு நான் சப்மிட் பண்ணுறேன். பண்ணிவிட்டு இப்போ நான் அப்லோட் பண்ணி பார்க்குறேன். ஜஸ்ட் ஒரு இமேஜ் ஃபைலில் ஒன்று அப்லோட் பண்ணி பார்க்குறேன். ஜஸ்ட் வந்து எல்லாமே கரெக்டாக ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறதுக்கு நான் ஜஸ்ட் ஒரு இமேஜ் ஃபைலு அப்லோட் கொடுக்குறேன். ஓகே, அப்லோட் ஆகுது. ஓகேவா, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, நம்மளோட பழைய ட்ரிக் இல்லையா, பழைய ட்ரிக் அந்த இன்டர்செப்ட் ஆன் பண்ணிவிட்டு நம்ம முன்னாடி பண்ண மாதிரியே வந்து நான் யூஸ் பண்ணி பார்க்குறேன். ஃபஸ்ட்டு அந்த மாதிரி ஒர்க் ஆச்சுன்னா நான் அதே யூஸ் பண்ணலாம்ல. ஸோ ஷெல் டாட் ஜேபிஜேங்கிறது இங்கே இருக்குது, ஓப்பன் பண்ணிவிட்டு அப்லோட் கொடுக்குறேன். இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா வந்து கண்டென்ட் டைப் வந்து இமேஜ். ஸோ இதை நம்ம பைபாஸ் பண்ணிட்டோம். ஜேபிஜேன்னு இருக்கிறத நம்ம பிஹெச்பி அப்படின்னு சொல்லி மாற்றிட்டோன்னா நமக்கு ஒர்க் ஆகும். இது வந்து போன மெத்தடில், அது மீடியமில். இப்போ ஹை லெவலில் என்ன ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். இமேஜ் வந்து நாட் அப்லோடட், அப்லோட் ஆகலை. ஏன் அப்லோட் ஆகலை அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம போன மீடியம் லெவலில் இந்த என்ன பண்ணிச்சுன்னா, இங்கே ஒரு ஃபில்டர் இருந்துச்சு. இந்த ப்ரௌஸ் பண்ணுற இடத்துல ஒரு ஃபில்டர் இருந்துச்சு. அந்த ஃபில்டர் என்ன பண்ணிச்சுன்னா, இந்த ஃபைல் வந்து ஜேபிஜேவான்னு பார்த்துச்சு. பார்த்துட்டு அது ஓகே ஜேபிஜேனா ஏ ஓகே அப்படின்னு எடுத்துக்கிட்டு அந்த ஃபில்டரை பைபாஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம ரெக்வஸ்டில் போயிட்டு நம்ம என்ன வேணால் அட்மிட் பண்ண முடிஞ்சிச்சு. ஓகேவா, பட் இப்போ என்ன நடக்குதுன்னா, அந்த சர்வர் சைடில் இருக்கிற பிஹெச்பி இருக்குல்ல, அந்த கோட் என்ன பண்ணுதுன்னா, சர்வரில் இருக்கிற அந்த ஃபைல் வந்து ஜேபிஜேவா இல்லையா அப்படின்னு செக் பண்ணுது. சர்வரில் இருக்கிற ஃபைல் வந்து ஜேபிஜேவா இருந்துச்சுன்னா அப்லோட் பண்ண விடுது, இல்லைன்னா அப்லோட் பண்ண விடலை. ஸோ இதுதான் வந்து இப்போ இதுதான் நடக்குது. ஸோ நம்ம என்ன தான் வந்து இந்த ஃபில்டரை நம்ம பைபாஸ் பண்ணி போனாலும், நம்ம ரெக்வஸ்ட்டை எடிட் பண்ணும்போது பிஹெச்பி ரெக்வஸ்ட்டை இது பண்ணுறோம். ஸோ என்ன ஆகுது, அந்த சர்வர் பிஹெச்பி சர்வர் வந்து என்ன பண்ணுதுன்னா, நம்ம அப்லோட் பண்ணுற இமேஜை செக் பண்ணி பார்க்குது. அது டாட் பிஹெச்பின்னு இருக்கனால அது வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்குது, பிளாக் பண்ணிடுது. ஓகேவா, இதுதான் நடக்குது. ஸோ இப்போ நம்ம இதை எப்படி பைபாஸ் பண்ணலான்னா, சிம்பிளாக ஒரு ட்ரிக் இருக்குது. இதை ப்ரௌஸ் பண்ணி நீங்கள் வந்து ஷெல் டாட் ஜேபிஜேவை ஓப்பன் பண்ணிடுங்க. முன்னாடி பண்ண மாதிரி அப்லோட் பண்ணால் இங்கே வந்துடும். இப்போ நம்ம வந்து இந்த ஃபில்டரை பைபாஸ் பண்ணி உள்ளே போயிட்டோம். உள்ளே போயிட்டு நம்ம சேவ் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ என்ன பண்ணுங்கன்னா, நமக்கு அந்த கம்ப்யூட்டருக்கு என்ன வேணும் அப்படின்னா வந்து ஷெல் டாட் பிஹெச்பிங்கிறத விட ஷெல் டாட் ஜேபிஜேங்கிறது முடியணும். அந்த சர்வரில் அப்படி தான் ப்ரோக்ராம் பண்ணியிருப்பாங்க, டாட் ஜேபிஜே அப்படின்னு முடியணும். அந்த மாதிரி தான் ப்ரோக்ராம் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அதாவது ஹை லெவல் செக்யூரிட்டி. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், நம்ம டாட் ஜேபிஜே மாற்றி டாட் பிஹெச்பி நம்ம போட்டால் எரர் வரும் இல்லையா. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், டாட் பிஹெச்பி டாட் ஜேபிஜே அப்படின்னு போட போகிறேன். ஸோ டாட் ஜேபிஜே இப்போது என்ன நடக்கும்னா, சர்வரை பொறுத்த வரைக்கும் இது வந்து டாட் ஜேபிஜின்னு தான் முடியும். பட் பிஹெச்பி ஃபார்மேட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டாட் பிஹெச்பின்னு வந்தாலே அது பிஹெச்பி ஃபைல் தான். பட் சர்வர் சைடில் வெப் டெவலப்பர் என்ன பண்ணியிருப்பாங்க, அதை வந்து டாட் ஜேபிஜே அப்படின்னு முடியணும் அப்படின்னு நினச்சி தான் அவங்க பண்ணியிருப்பாங்க. அதுதான் அவங்க ஹை லெவல் செக்யூரிட்டின்னு நினச்சி பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ சர்வர் என்ன பண்ணும், இது வந்து இந்த ஃபைல் வந்து டாட் ஜேபிஜே அப்படின்னு முடியுதான்னு மட்டும்தான் அதை பார்க்கும் இல்லையா, வேறு எதுவும் அதை பார்க்காது. ஸோ இது என்ன பண்ணுற, ஷெல் த்ரீன்னு வச்சுக்கிறேன். ஸோ வந்து நேம் கொலாப்ஸ் ஆகாமல் இருக்கும்ல, ஃபார்வர்ட் பண்ணுறேன். இப்போவும் நமக்கு வந்து ஃபைல் அப்லோட் ஆகலை. ஸோ நம்ம இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்னொரு வாட்டி ப்ரௌஸ் பண்ணிவிட்டு shell dot jpg upload கொடுக்குறேன். shell 3 dot php dot jpg பார்த்தீங்களா, இந்த டைம் அப்லோட் ஆயிடுச்சு. ஸோ சில டைம் வந்து நம்ம எதாவது எரர் பண்ணிருக்கலாம், பட் இன்னொரு வாட்டி நம்ம பண்ணும்போது கண்டிப்பாக வந்து அப்லோட் ஆகும். ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு டைமே ஒர்க் ஆகலைன்னு சொல்லிட்டு நீங்கள் விட்டீங்கன்னா கண்டிப்பாக சான்ஸ் இல்லை. பட் நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா ஒர்க் ஆகும். பார்த்தீங்கன்னா ஷெல் டாட் பிஹெச்பி டாட் ஜேபிஜே தான் அப்லோட் ஆயிருக்கு. பட் நம்ம இதை நார்மலாகவே அக்சஸ் பண்ணலாம். எப்படின்னா, டெர்மினலுக்கு போயிட்டு இதை நான் எக்ஸிட் பண்ணிடுறேன். பண்ணிவிட்டு இப்போ இதில் வந்து ஷெல் 3 தானே இல்லையா, 3 என்டர் அடிக்கிறேன். ஓகே இருங்க, இப்படி இருக்காது நினைக்கிறேன். ஓகே பரவாயில்ல, பார்த்தீங்களா இப்போது டாட் பிஹெச்பின்னு போடும்போது நமக்கு ஒர்க் ஆகுது. இப்போ நான் இதில் எல்எஸ் பண்ணுறேன்னு பாருங்களேன், எனக்கு எல்லா ஃபைலும் காட்டுது. டாட் ஜேபிஜே தான் இருக்குது,
பட் வந்து நார்மலாக வந்து பிஹெச்பி வந்து அதுக்கு டாட் பிஹெச்சிக்கு அப்புறம் என்ன வந்தாலும் அது வந்து கண்டுக்கவே கண்டுக்காது. இதுதான் பிஹெச்பி ஃபார்மட். நீங்கள் வெப் டெவலப்பராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஹை லெவல் செக்யூரிட்டியே நம்ம வந்து பைபாஸ் பண்ணிட்டோம். ஸோ இந்த மாதிரி இப்போ நீங்கள் ஏதாச்சும் ஒரு அப்லோட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் கிடச்சுன்னா நீங்கள் சிம்பிளாக வந்து ஹை லெவல் செக்யூரிட்டியை கூட நீங்கள் வந்து பைபாஸ் பண்ணலாம். அவங்க வந்து ப்ரௌஸ் பண்ணுற இடத்துல ஒரு ஃபில்டர் வச்சுருந்தாங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஃபில்டர் வச்சு அதையும் நீங்கள் பைபாஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறமா அவங்க சர்வர்லேயே அவங்களோட சர்வர்லேயே அவங்க வந்து டாட் ஜேபிஜே தான் முடியணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபில்டர் வச்சு ஏதாவது செக்யூரிட்டி வச்சுருந்தா கூட அதை கூட நீங்கள் பைபாஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ நீங்கள் வந்து இமேஜ் ஃபைல் அப்லோட் வல்லபிள்ல நீங்கள் அட்வான்ஸாக கற்றுக்கிட்டீங்க. ஸோ இப்போ ஒரு ஆப்ஷன் தான் நீங்கள் ஈஸியாக வந்து பைபாஸ் பண்ண முடியும். ஓகேவா?